சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மொறுமொறுப்பான மசால் வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வகை தானியங்களை வச்சு தான் இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியான ஃபுட்னு கூட சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ மசால் வடை செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் கடலை பருப்பு, 1/2 கப் கொண்டை கடலை, 1/4 கப் பாசி பயறு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, அதாவது தோல் இல்லாத உளுந்து நான் எடுத்திருக்கேன். இதை 3-லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சி பவுலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நல்லா இதை கொரகரப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகரப்பாக இருந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரும். இதை நான் ஒரு பவுலில் நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வடைக்கு தேவையான அளவு உப்பு இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 பூண்டு அதோட தோலோட நான் இதை நசுக்கி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். 7-8 சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சின்னதாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் நீங்கள் மொறுமொறுப்பாக வடையை நீங்கள் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அவ்வளோதான், நல்லா கோல்டன் கலர் ஆன பிறகு நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே இது கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போதும் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதை ஆறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா கூட அதே கிறிஸ்பினஸோடையே இருக்கும், குறையாமல் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.